இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ரா வரலாற்று சாதனை படைத்துள்ளார் ஒலிம்பிக் தடகளத்தில் முதல் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இன்று நடைபெற்ற ஈட்டியறிதல் இறுதிப் போட்டியில் இவர் முதல் சுற்றில் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்த நிலையில் இரண்டாவது சுற்றில் எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு மீட்டர் தூரம் ஈட்டி வீசினார் மூன்றாவது சுற்றில் எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்பது மீட்டர் தூரத்துக்கும் எரிந்தார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தடகள பிரிவு போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளம் வீரர் நீரஜ் சோப்ரா தனது முதல் வாய்ப்பிலேயே எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் தூரம் எறிந்து முதல் இடம் பிடித்து இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் தற்போது நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு மீட்டர் தூரம் எறிந்த இளம் வீரர் நீரஜ் சோப்ரா என்பது குறிப்பிடத்தக்கது யார் இந்த நீரஜ் சோப்ரா பார்க்கலாம் வாங்க சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜூலையில் இந்தியாவின் இளம் ஈட்டி எறிதல் விளையாட்டு வீரர் ஒருவர் தலைப்பு செய்திகளில் இடம்பெற்றிருந்தார் உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப்பில் எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்து ஜூனியர் அளவில் உலக சாதனையை படைத்து தங்கப்பதக்கமும் வென்றிருந்தார் ஒரே இரவில் தடகள விளையாட்டு உலகில் நட்சத்திர வீரர் என்ற அந்தஸ்தை எட்டினார் அவர்தான் நீரஜ் சோப்ரா ஹரியானாவின் பானிபட் மாவட்டத்தில் உள்ள காந்த்ரா கிராமத்தைச் சேர்ந்தவர் நீரஜ் சோப்ரா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பிறந்த இவருக்கு வயது தற்போது இருபத்தி மூன்று பள்ளி பருவத்தில் பருமனான உடல் வாகை கொண்டிருந்திருக்கிறார் நீரஜ் சோப்ரா பன்னெண்டு வயதில் தொண்ணூறு கிலோ உடல் எடையுடன் இருந்திருக்கிறார் அந்த எடையை குறைக்கும் நோக்கில் ஈட்டி எறிதல் விளையாட்டில் பயிற்சி பெற தொடங்கியுள்ளார் அது நாளடைவில் அவரை தொழில்முறை வீரராக உருவாக்கியுள்ளது தொடக்கத்தில் உள்ளூர் அளவில் அசத்தியவர் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பை பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறில் தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கம் வென்றதன் மூலம் தனது பதக்க வேட்டையை தொடங்கினார் உலக ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் ஆஷியன் சாம்பியன்ஷிப் காமன்வெல்த் ஆசிய விளையாட்டுகள் மாதிரியான முக்கிய போட்டிகளில் தங்கம் வென்றுள்ளார் இடையில் சில மாதங்கள் காயம் காரணமாக அவர் விளையாடாமல் இருந்திருக்கிறார் நீரஜ் சோப்ரா பேட்டி ஒன்றில் கூறியதாவது எப்போதுமே அனைவரும் பதக்கம் வெல்ல வேண்டும் என மட்டுமே சிந்திக்கிறார்கள் நான் விளையாடும் போது எனது ஆட்டத்தை சரியாக விளையாடி துல்லியமாக ஈட்டியை எரிய வேண்டும் என நினைப்பேன் நான் எனது நோக்கத்தை அடையும் போது அதில் கிடைக்கும் வெற்றிக்கான போனஸ் தான் பதக்கங்கள் என்று கூறியிருக்கிறார் ஒலிம்பிக் போட்டிகளில் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்ற பிறகு பதிமூன்று வருட கால காத்திருத்தலுக்கு பிறகு நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ளார் இந்தியன் ஆர்மியில் பணிபுரியும் நீரஜ் சோப்ரா அவர்களின் தாய் சரோஜ் தேவி தந்தை சதீஷ்குமார் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்ததால் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் உலக பொதுமக்களும் இவரை கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்த தருணத்தில் திருவள்ளுவரின் குரல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் இந்த திருக்குறளோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனை பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள் நன்றி வணக்கம்